வணக்கம், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரைய போகிற ஒரு கேரக்டர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான டிவி சீரீஸ் வந்துச்சு இல்லையா, ஹெச்பிஓவில் வந்தது. ஸோ அதில் வர கேரக்டர் தான். அவரோட பேர் வந்து ஜாக் அண்ட் ஹெகா. இந்த ட்ராயிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்ன தம்னெயில் ஸ்கெச்சஸ் கொஞ்சம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கெச்சஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு, எங்கே எந்த இடத்துல எது வரணும், எவ்வளோ பெருசாக வரையணும் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடைக்கிது. இதே தான் நான் லாஸ்ட் பண்ண பாப் மார்லியோட ட்ராயிங்க்கும் முதலே ஒரு தம்னெயில் ஸ்கெச் பண்ணேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக நான் போய் இவர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹேண்ட்ஸமான கேரக்டர். அவரோட ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் ரெட் ஷேட்லேயும் ஒரு பக்கம் ஒயிட் ஷேட்லேயும் முடி இருக்கும். ரொம்ப அமைதியான கண். அவர் பேசுகிறது வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான வாய்ஸாக இருக்கும். அப்படி ரொம்ப சூதிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ பேக் டு அவர் ட்ராயிங். என்னோடய ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோஸில் நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணாங்க. அப்போ எல்லோரும் காமனாக சொன்ன விஷயம் வந்து, நீ யாரை பற்றி வரைகிறே அவரை பற்றி பேசுறது நல்லாயிருக்கு, ஆனால் என்ன வரைகிற அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல, என்ன எப்படி மெஷர் பண்ணுற, எந்த மாதிரி நீ ட்ராயிங் பண்ணுற, அதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஐடியாவே வந்து எப்படி ஈஸியாக வரையலாம், எதை வேணாலும் எப்படி வரையலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணுங்கிறது தான் என்னோடய ஐடியாவே. ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல சில போர்ட்ரேட்ஸ் இது மாதிரி பண்ணுறது, ரேண்டம் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபேமிலியாரிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் பொறுமையாக ஒவ்வொன்றா டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் ட்ராயிங்கை பற்றி எதுவுமே பேசலை. பட் இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்க கேரக்டர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர் கிடையாது, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடுவில் நடுவில் சொல்கிறேன். நம்ம ட்ராயிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிட்டதுக்கப்புறமா, எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன் ட்ராயிங் பண்ணாலும் சரி, பென்சில்லேயே கம்ப்ளீட்டாக ட்ராயிங் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும். லைக் இப்போ இந்த இடத்துலலாம் ஷேடோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ் மார்க் போட்டுட்டு விட்டுட்டு அந்தன்னு போயிடலாம். பட் அந்த மாதிரி ஆன விஷயங்கள் எல்லாம் ஒரு பிளாக் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வர நேரங்களில் அப்படியே கொஞ்சம் அங்கங்கே அப்படியே கேப் விட்டுட்டு போகலாம். பட் ஃபுல்லாக பென் லைன்ஸ்லேயே பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது, நான் பர்சனலாக என்ன நினைப்பேன் அப்படின்னா, அந்த ட்ராயிங் பேஸ்லேயே பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக என்னென்ன லைன்ஸ் எப்படி ஃப்ளோலாம் போகணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பெனில் பண்ணிட்டு திருப்பி எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு பேசிக் பிளான் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் க்ரியேட் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஃபஸ்ட்டு நான் பிகின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப குண்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கல்ப் பண்ணி குட்டி குட்டியாக மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அது ஓரளவுக்கு அந்த கேரக்டருக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது நிறைய நேரத்தில் நடக்கும். எப்போதுமே ஃபஸ்ட் டைமே நம்ம பண்ணும்போதே ப்ராப்பராக வராது. ஸோ இந்த முறை அப்படி தான், எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப குண்டாக வந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கேன். இப்போ ஓரளவு இந்த கேரக்டர் வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ ஸ்லோவாக பென்னில் அப்படி வரும். நான் பென்னுக்கு வந்து நான் பைலட் பென் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நம்மளோட மைக்ரான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். மைக்ரானில் 3 weightages யூஸ் பண்ணியிருக்கேன். 0 1 0 3 and 0 5 மூணுமே ரேண்டமான இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பென்னுங்கும்போது ஒன்றும் இல்லை, லேயரிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் ஏதாவது லைன்ஸ், அதுக்கப்புறமா டைரெக்ஷனல் லைன்ஸ், அதுக்கப்புறமா டார்க் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு லேயர் ஆஃப் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டைரெக்ஷன் லைனில் என்ன, பேஸ் லைனில் என்ன, டார்க் லைனில் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்போம். இவர் பேசுகிற ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நான் நீ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண மாட்டார். ஐ யூ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாமல் பொதுவாக இந்த தேர்ட் பர்சன் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசுவார். உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னாக்கா, அ கேர்ள் ஸ்பீக்ஸ் 3 names அண்ட் அ மேன் வில் டூ த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அதில் அவர் சொல்கிற அ கேர்ள் அப்படிங்கிறது ஆர்யா ஸ்டார்க்,
அங்கே அவருடைய எதிரில் நின்றுருப்பாங்க. அதேமாரி அ மேன் வில் டூ த ரெஸ்ட்னு சொல்கிறது அவர் தான் தன்னைத்தானே தான் சொல்லிட்டு, ஆனால் அந்தமாதிரி ப்ராப்பராக நேம் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டார். ஸோ சீரீஸ் பூராவே அவருடைய வசனங்கள் எல்லாமே இது மாதிரி ஒரு தேர்ட் பர்சனை பேசுகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. இப்போ ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா ஃபேஸோட நம்மளோட ரைட் சைடில் இருக்கிற ஃபேஸோட பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷேடோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வெறும் ஸ்ட்ரைட் லைன்ஸாக போட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். நமக்கு ஆல்ரெடி அந்த இடம் கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி தெரியறதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற இந்த பென்சில் லைன்ஸ். அதை நான் இன்னும் எரேஸ் பண்ணல, அது அப்படியே இருக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பென் வச்சு குட்டி குட்டியாக எந்தெந்த இடங்கள்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுமோ கொடுக்குறேன். ப்ளஸ் இப்போ இந்த இப்போ முகம்னு பார்த்தாக்கா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போது ஃபேஷியல் பிளேன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபேஷியல் பிளேன்ஸ்னால் வந்து எந்தெந்த அதாவது முகம் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, எந்தெந்த இடங்கள் வந்து லைட் சோர்ஸை பார்த்துருக்கு, எந்தெந்த இடங்கள் லைட் சோர்ஸுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எங்கெங்கே வந்து டெப்த் கொடுக்கணும், எங்கெங்கே வந்து லைட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் லைட் அண்ட் வால்யூம் ஆஃப் வாட் எவர் வி ஆர் ட்ராயிங். அவ்வளோதான், சிம்பிள். லைட்டும் வால்யூம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஷேடிங்ஸை ரொம்ப பக்காவாக பண்ணலாம். இப்போ நான் பேஸில் இருந்த இந்த பென்சில் லைன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் லைன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இனிமேல் தான் கரெக்டாக பண்ணணும். ஸோ இனிமேல் நான் டெப்த்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற போகிறேன். ஹேர் வரைகிறது எப்போதுமே கொஞ்சம் முள் மேலே நடக்கிற மாதிரி எனக்கு என்ன சில நேரத்தில் கரெக்டாக வரும், சில நேரத்தில் எனக்கு கரெக்டாக வந்தது இல்லை. பட் நிறைய நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணது எது அப்படின்னாக்கா வீணாக போன ப்ரெஷ் பென்ஸ், வீணாக போன ஸ்கெச் பென், அப்புறம் இங்க் தீர்ந்து போன ஒயிட் போர்ட் மார்க்கர், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். எங்கெங்கே டெப்த் வேணுமோ நல்லா அழுத்தி போடுவேன், இல்லை வந்து எந்த நேரத்தில் லைட்டாக வரணுமோ லேஸாக தேய்ச்சா போதும், எனிவேஸ் அது லிங்க் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து தட் வில் கிரியேட் அ கிரே ஷேட், அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு தேவையான லைட் அண்ட் டார்க்லாம் அதை வச்சு கிரியேட் பண்ணிக்குவேன் நான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட ஒரு ப்ரெஷ் பென் ஒன்று கிடச்சிருக்கு, அதில் இங்க் போயிடுச்சு, அது மட்டும் இல்லை அதோட டிப்பும் வீணாக போச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி டெப்த்தெல்லாம் ஏற்றுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம பென் லைன் நிறையா வரைய தேவையில்லை. பட் ஆன் டாப் ஆஃப் இட் எங்கெங்கெல்லாம் லைட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் மட்டும் லைன் போட்டால் போகிறோம், பஞ்ச் ஆஃப் ஹேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ உங்களோட ப்ரெஷ் பென்னோ ஸ்கெச் பென்னோ ஒயிட் போர்ட் மார்க்கரோ வீணாக போயிட்டுன்னா ப்ளீஸ் தூக்கி எறியாதீங்க, வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இவர் வந்து ஃபேஸ்லெஸ் மென் ஆஃப் ப்ராவோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து லைக் கைண்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் அசாசின்ஸ் மாதிரி. அவங்களுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா அவங்களோட உருவத்தை மாற்றக்கூடிய திறமை இருக்கிற மாதிரியான ஆட்கள். ஸ்டோரியில் இவரோட இன்ட்ரொடக்ஷன் எப்படி வரும் அப்படின்னாக்கா லொராத் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து கிங்ஸ் லேண்டிங்கிற இடத்துக்கு மூணு கைதிகளை அழைச்சிட்டு போவாங்க. அதில் ஒரு கைதியாக தான் இவர் இருப்பார். அப்போ ஆர்யா ஸ்டார்க்குங்கிற ஒரு ஒரு மெயின் கேரக்டர் ஆஃப் த சீரீஸ் வந்து இவங்களை காப்பாற்றுவான். அந்த ஹெல்ப்புக்கு பதிலாக இவர் வந்து உங்களுக்காக நான் ஒரு மூணு பேரை நான் கொள்கிறேன், என் உயிரை காப்பாற்றிருக்கேன்னா உனக்காக மூணு பேரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆர்யா ஸ்டார்க் வந்து ரிவெஞ்ச் மோடில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இவரை யூஸ் பண்ணி சில பேரை கொலை பண்ணுவாங்கிற மாதிரி வரும், நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதனால தான் இவர் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் இதில் நடித்த ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஜெர்மன் பேஸ்ட் ஆக்டர், ஜெர்மன்கார், ப்ளஸ் வாய்ஸ் ஆக்டர் டூ. அவர் பேர் வந்து தாமஸ் லாஸ்கிஹா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இவர் குரல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ட்ரெஸ் பார்ட் மட்டும் நிலக்க பண்ணுறேன். ஸோ என்னோடய மெயின் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து அவரோட ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் பண்ணுறேன். ஹேர் போடும்போது
லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். அதை ஃபில் பண்ணுறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான கிமிக்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ வரைய கற்றுக்கும்போது நம்ம தப்பாக வரைஞ்சதை எப்படி மறைக்க முடியுங்கிறதும் சேர்த்து தான் நம்ம கற்றுக்குவோம். ஸோ கண்டிப்பாக ட்ராயிங்கிறது ஒரு ஃபன் தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் ஆட் பண்ண வேண்டிய இடங்கள் எல்லாமே நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். சிலது பர்பஸ்ஃபுல்லாக பிளாக்லேயே பண்ணியிருக்கேன். ஏன்னா லேட்டர் முடித்ததுக்கப்புறமா ஒயிட் பென்னல் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. எல்லா டைம்லேயுமே நமக்கு இந்த சப்போர்ட், இந்த லக்ஸுரி ஆஃப் ஹேவிங் அ ஒயிட் பென் அது கிடைக்காது. சில நேரத்தில் நம்ம மிஸ் ஆகிடுவோம். சில நேரத்தில் ட்ராயிங் வரையும் போதே ஒயிட் விட்டு வரையணும், லைக் வாட்டர் கலரில் நம்ம பண்ணுற மாதிரிலாம். பட் இந்த முறை என்னால் ஒயிட் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒயிட் வச்சு அங்கங்கே எடிட் பண்ணியிருக்கேன். இது ஒரு முழுமையான ட்ராயிங் சம்மந்தப்பட்ட வீடியோவான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன், உங்களுக்கும் தெரியும். பட் சீக்கிரமாகவே ட்ராயிங் பற்றி மட்டுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தோடய சீக்கிரம் திரும்ப வரேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர கருத்துக்கள் தொடர்பாகவும் ஓவியம் தொடர்பாகவோ, அது யூஸ் பண்ணுற மெத்தட் தொடர்பாகவோ, அல்லது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்பாகவோ ஏதாவது உங்களுக்கு கருத்துக்களோ சந்தேகங்களோ இல்லை அறிவுரைகளோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கேட்கறதுக்காக காத்திருக்கேன். உங்கள் பொறுமைக்கும் நேரத்துக்கும் நன்றி. நான் விஜய், மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.